இந்த சம்மர்லேயும் உங்கள் ரோஜா செடியிலையும் இதே போல் துளிர்கள் விட்டு நிறைய முட்டுக்கள் வைக்கணுமா? இந்த வீடியோவை பாருங்கள். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, வெயில் பயங்கரமாக பட்டையை கிளப்பின்னு இருக்குது. இந்த வெயில் காலத்தில் ரோஜா செடியை பாதுகாக்கிறது அப்படின்றது ரொம்பவே சவாலான விஷயங்க. இந்த வெயிலில், அதாவது இந்த ஒரு மாதம் கொஞ்சம் பாதுகாத்துட்டோம் அப்படின்னாக்கா, ஜூன் ஜூலையில் மழை வரும், அப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது. முக்கியமாக இந்த ரோஜா செடிக்கு வெயில் சுத்தமாக ஆகாது, துளிர் வந்தாலும் கருகி போயிடும், மொட்டுக்கள் வந்து வைக்காது, மொட்டுக்களே வச்சாலும் பெரிய பெரிய பூக்கள் வந்து பூக்காது. ஏன் அப்படின்னாக்கா, இந்த வெயில் காலத்தில் ஒரு சில சத்துக்களை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், மழையில் வந்துட்டு தானாகவே வந்து கிடச்சிடும். சரி, என்ன மாதிரி சத்துக்கள் நம்ம கொடுக்கணும் பார்த்தீங்கன்னாக்கா, முக்கியமானது ரெண்டு சத்து. ஒன்று வந்துட்டு நைட்ரஜன் சத்து, இன்னொன்று வந்து பொட்டாசியம் சத்து. இந்த நைட்ரஜன் சத்து என்ன பண்ணுன்னாக்கா, நிறைய துளிர்கள் வைக்கிறதுக்கும், அதாவது இலைகள் வளர்ச்சி, தண்டு வளர்ச்சி, இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. அடுத்தது பொட்டாசியம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, வேர் வளர்ச்சி, வெயிலை தாங்கி வளரக்கூடிய சக்தியை வந்துட்டு இந்த பொட்டாசியம் சத்து செடிகளுக்கு கொடுக்குது. இந்த ரெண்டு சத்துக்கும் நம்ம கடையில் போய் எங்கேயுமே வந்து வாங்க தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செஞ்சு ஈஸியாக கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, ரோஜா செடி, உங்கள் ரோஜா செடியிலும் இதே போல் துளிர்கள் வந்து நிறைய முட்டுக்கள் வச்சு பூக்கள் பூக்கும். சரி, அந்த சத்தை எப்படி நம்ம தயாரிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் வாங்க. ஓகேங்க, முதல்ல பொட்டாசியம் சத்து எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வாழைப்பழ தோல் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு அஞ்சு தோல் எடுத்துக்கோங்க. நான் வந்து செவ்வாழை பழத்தோல் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த பழமாக இருந்தாலும் ஓகே, வாழைப்பழத்தோல் அவ்வளோதான். நிறைய ரோஜா செடி இருக்குது அப்படின்னாக்கா, நீங்கள் 10-15 தோல்கள் கூட எடுத்துக்கலாம், நிறைய கூட எடுத்துக்கலாம். அதனால் எந்த வித பிரச்சனையும் இல்லை, இது ஆர்கானிக் உரம் தான், அதனால் பயப்பட தேவையில்லை. அந்த தோலை இதே போல் முடிஞ்ச வர சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் வந்து இதே போல் போட்டுட்டு கட் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து தண்ணீர் ஊற்றணும், முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றணும். இந்த வாழைப்பழத்தோலில் பொட்டாசியம் மட்டும் இல்லைங்க, பொட்டாசியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, கால்சியம், மொட்டுக்கள் உதிராமல் பாதுகாக்கிறதுக்கும், நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கும், எல்லா சத்துக்களுமே இதில் இருக்குது. ஓகே, இப்போது இந்த தோல் முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றிட்டேன். இதை ஒரு 2 நாட்கள் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. ஏன் அப்படின்னாக்கா, கொசுக்கள் முச்சுது அப்படின்னாக்கா அதில் வந்து முட்டையிட்டுடும், அப்புறம் புழுக்கள் உருவாக வாய்ப்பு இருக்குது, ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ ஒரு 2 நாட்கள், குறைஞ்சபட்சம் 2 நாட்கள் ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, அதோடைய சத்துக்கள், அதாவது அதோடைய சாறுகள் ஃபுல்லாகவே இந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஒரு வடிகட்டி வெட்டி வடித்து எடுத்துக்கலாம். இந்த தோல் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கீழே போட்டுறாதீங்க, அதை செடியோடைய வேர்பகுதியில் போட்டு விட்டிங்கனாக்கா அது வந்து மக்கிடும். இப்போது இந்த தண்ணீரை நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து இதை வந்து ஊற்றி எடுத்துக்கோங்க. ஒரு முறை கழுவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க, திருப்பியும் தண்ணீர் ஊற்றி திருப்பியும் இதே போல் வடிகட்டி எடுங்க. அதுலேயும் வந்துட்டு சத்துக்கள் நிறைய இருக்குது. ஓகே, அடுத்ததாக நைட்ரஜன் சத்து எப்படி கொடுக்கலான்னு பார்த்தீங்கனாக்கா, இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். என்னென்னு பார்த்தீங்கனாக்கா, மீல் மேக்கர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கெலாம் போடுவாங்க பாருங்கள், அதுதான். இப்போ இதில் ஹை நைட்ரஜன் இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணணுன்னாக்கா, ஒரு 100 கிராம் அளவு வாங்கிக்கிங்க. இல்லை உங்கள் வீட்டில் நிறைய ரோஜா செடி இருக்குதுனாக்கா, ஒரு 1/4 கிலோ அளவு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கி இதை இதே போல் ஒரு பாத்திரத்தில் வச்சு தண்ணீர் நல்லா முழுகிற மாதிரி தண்ணீர் ஊற்றிக்கிங்க. இதை நல்லா ஒரு 2 மணி நேரம் வந்து ஊறட்டும். 2 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா, இதே போல் தண்ணீர் நல்லா அதுக்குள்ளெல்லாம் போயிட்டு உப்பி போயிட்டு இருக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இதை எடுத்து நம்ம கையால் பிழிஞ்சி எடுக்கணும். இப்போ நான் எப்படி பிழிகிறோம் பாருங்கள். இதே போல் பிழிஞ்சி எடுத்தீங்கன்னாக்கா, இதில் இருக்கிற சாறுகள் ஃபுல்லாகவே வந்து இதில் இறங்கிடும். அப்போது உங்களுக்கு வந்து இந்த பிழிஞ்சி எடுத்தீங்க பார்த்தீங்களா, இதை வந்து தூக்கிலாம் போட்டுறாதீங்க, இதை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சமையலுக்கு இதை பொரியல் கூட பண்ணுறாங்க, திருப்பியும் வந்து நம்ம இதில் கூட பிரியாணிக்கு கூட, வெஜிடபிள் பிரியாணிக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே வந்துட்டு பிழிஞ்சி எடுத்துருங்க. ஓகே, எல்லாத்தையுமே அழகாக பிழிஞ்சி எடுத்தாச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஏற்கனவே நம்ம வாழைப்பழத்தோல் கரைசல் ஊற்றியிருக்கோம் பார்த்தீங்களா, அது கூட கலக்கணும். இந்த வாழைப்பழத்தோல் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னாக்கா, அதுக்கு முன்னாடியே ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை ஊற வச்சு நம்ம இந்த கரைசலையும் வந்து சேர்த்து வந்து ரெடி பண்ணிக்கலாம்.
ஓகே, ஃபுல்லாகவே பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம சாதாரணமாக சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணீரை வந்து இப்போ நம்ம இந்த கரைசலுக்கு யூஸ் பண்ண போகிறோம். எதையுமே நம்ம வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஏற்கனவே வாழைப்பழத்தோல் தண்ணீர் ஊற்றி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது கூட இந்த தண்ணீரையும் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த தண்ணீரை டைல்யூட் பண்ணி நம்ம செடியோடைய வேர் பகுதியில் கொடுக்க போகிறோம். இது அப்படியே கொடுக்க தேவையில்லை, இது கூட ஒரு மடங்கு தண்ணீர் சேர்த்துக்குங்க. இது ஒரு லிட்டர் இருக்குது அப்படின்னாக்கா கூட ஒரு லிட்டர் நம்ம தண்ணீர் சேர்த்து நம்ம ரோஜா செடி இருக்குது பார்த்திங்களா, அதோடைய வேர் பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு அந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஊற்றலாம். இப்போ ரோஜா செடி இருக்குதுன்னு வச்சிங்களா, இப்போ நான் கிளற மாதிரி செடியுடைய வேர் பாதிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஏன் அப்படின்னாக்கா எந்த ஒரு சத்தும் நம்ம கொடுக்கும்போது அப்போ தான் வந்து ஈஸியாக வேர்கள் வந்து எடுத்துக்கும். இப்போ இந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஊற்றிட்டு வரலாம். இதை வாரம் ஒரு முறை இதே போல் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்கள் ரோஜா செடியுடைய துளிர்கள் நிறைய வர ஆரம்பிக்கும், மொட்டுக்குளும் நிறைய வரும், கருகவே கருகாது. கூடவே இன்னொன்று பண்ணுங்கள், வேர்பகுதியில் மூடாக்கு மாதிரி ஏதாவது போட்டு விடுங்க. இலைத்தழைகள் அல்லது தேங்காய் நார் எது உங்கள்கிட்ட கிடைக்குதோ அதை வந்துட்டு போட்டு விட்டிங்கனாக்கா வெயிலையும் தாங்கி நிறைய துளிர்கள் வந்து உங்கள் ரோஜா செடியும் இதே போல் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். அப்புறம் என்னங்க, ரோஜா செடி கவலை தீர்ந்து இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கே இந்த கரைசலை தயாரித்து உங்கள் ரோஜா செடிக்கு கொடுத்து பாருங்கள், நீங்களே நம்ப மாட்டீங்க, ரோஜா செடியெல்லாம் ஆரோக்கியமாக துளிர் விட்டு வளர ஆரம்பிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.